கோவிலுக்கு செல்லும் போது கோயிலிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பல உள்ளன. அதை விடுத்து நாம் தவறாக ஏதேனும் செயல்களில் ஈடுபட்டால் மிகப்பெரிய பாவத்துக்கு உள்ளாவோம். புதிய அல்லது தோய்த்து உலர்ந்த உடை அணிந்து செல்லுதல் வேண்டும். கால்களை கழுவிவிட்டு உள்ளே செல்லுதல் வேண்டும். ஜனனம் மற்றும் மரணத்தீட்டு சமயங்களில் கோவிலுக்கு செல்லலாகாது. மாமிசம் உண்ட அன்றும் செல்லக்கூடாது. கோவில் பிரகாரத்துக்குள் எச்சில் உமிழ்தல், மலசலம் கழித்தல் ஆகாது. மூக்கு நீர் சிந்தக்கூடாது. அபான வாயு விடுதல் ஆகாது. பாக்கு வெற்றிலை உண்டு உமிழ்தல் கூடாது. கோவில் பிரசாதம் தவிர வேறு எதுவும் உண்ணல் ஆகாது. நித்திரை செய்யக்கூடாது. எண்ணெய் தேய்த்தல், தலை சீவுதல் கூடாது. பெண்கள் கூந்தல் கோதி முடியக்கூடாது. பெண்களை புகழ்தல், தீண்டுதல், இச்சித்து பார்த்தல் யாவும் கோவிலில் செய்யத்தகாத செயல்களே. சிரசில் வேட்டி கட்டி கொள்ளுதல், தோளில் துண்டு போட்டிருத்தல், போர்த்தி கொண்டு செல்லுதல் கூடாது. ஆண்கள் மேல் சட்டை போட்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது. வாகனத்தில் செல்லல் ஆகாது. கோவிலுக்குள் இருக்கை போட்டு அமரக்கூடாது. தெற்கு கிழக்கு நோக்கிய சன்னதிகளில் இடப்பக்கத்தில் நமஸ்காரம் செய்யக்கூடாது. விக்கிரகங்களையும் நைவேத்தியங்களையும் தொட்டு பார்க்கக்கூடாது. தீபமில்லாத சந்நிதியில் வணங்கக்கூடாது. ஓடி வலம் பெறுதல் பாவச்செயல் ஆகும். சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. தெய்வங்களுக்கு புறங்காட்டி உட்காரவோ நிற்கவோ கூடாது. அகால நேரத்தில் தரிசனம் செய்தல் ஆகாது. கொடிமரம், பலிபீடத்திற்கு பின்னால் மட்டுமே நமஸ்காரம் செய்ய வேண்டும். கோவில் உட்புறத்தில் எங்கேயும் நமஸ்காரம் செய்வது பாவமாகும். விக்கிரகத்திற்கு முன்னும் பின்னும் இடப்பக்கமும் நின்று வணங்குதல் தவறு. கோவிலில் வீண் பேச்சு பேசுதல் கேட்டல் செய்யலாகாது. தெய்வீக பாடல் தவிர்த்து வேறெதுவும் பாடக்கூடாது. உற்சவ காலத்தில் சுவாமி வீதியுலா செல்லும் பொழுது உள்ளே சென்று இறைவனை வழிபடக்கூடாது. கோயிலில் செய்யக்கூடாத காரியங்களை அறியாது செய்திருப்பின் ருத்ரம் ஜபிக்கும் பட்சத்தில் அக்குற்றங்கள் நீங்கும். ருத்ரம் ஜபிக்க உரியவர் அல்லாதவர்கள் அகோர மந்திரத்தில் 1000 ஒரு ஜபித்தால் அறியாது செய்த தவறுகளிலிருந்து விடுபடலாம். ஆனால் அறிந்தே தவறு செய்பவர்கள் நரகத்திற்கு செல்வதுடன் வாழ்வில் பல துன்பங்களையும் அனுபவிக்க நேரிடும். அவர்களுக்கு பரிகாரம் எதுவும் ஆன்றோர்களால் சொல்லப்படவில்லை. மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.